தாராபுரத்தில் புதிய தார் சாலை அமைத்து தரக்கோரி 300 வீடுகள் முன்பு கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கவுண்டச்சி புதிர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது பாலசுப்ரமணிய நகர். இந்த பகுதியில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு தாராபுரம் புறவழிச்சாலையிலிருந்து பாலசுப்ரமணிய நகர், சபரி ஐயப்ப நகர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட நகரை இணைக்கும் தார் சாலை உள்ளது. தார் சாலை கடந்த 5 ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் காணப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அவசர உதவிக்கு மருத்துவமனைக்கு செல்ல ஆட்டோ கூட வருவதில்லை. மேலும் தாராபுரம் பகுதிக்கு சென்று கூலி வேலை பார்க்கும் நபர்கள் தினந்தோறும் இருசக்கர வாகனத்தில் குண்டும் குழியுமாக பழுதடைந்த சாலையில் சென்று வருவதால் அடிக்கடி வாகனங்கள் பழுதாகி பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இரவு நேரங்களில் நடந்து வருபவர்கள் மற்றும் வாகனத்தில் வருவோர் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் தடுமாறி கீழே விழுந்து பலர் அடிபட்டு விடுகின்றனர். கடந்த 5 ஆண்டுகாலமாக பலகட்ட போராட்டங்கள் வாயிலாக அரசு அதிகாரிகளுக்கு பல விதத்தில் தகவல் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பாலசுப்ரமணிய நகர் பகுதி கிராம மக்கள் 300 மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அப்பகுதியில் வசிக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் மேற்கு மண்டல துணை செயலாளர் ஒண்டி வீரன் கூறுகையில், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாவுக்கு உட்பட்ட கவுண்டிச்சிபுதூர் பஞ்சாயத்தில் பாலசுப்ரமணிய நகர் ஊரில் வந்து ரோடு போட சொல்லி நாங்கள் 4-5 வருஷமாக போராடிட்டு அது போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். இதுதான் வரல போராட இது ரோடு போட்டு தரவே இல்லை. ஆனால் ரோடு போடாமையே வந்து 2018 வந்து ரோடு சேங்ஷன் பண்ணி அதிகாரிகளெல்லாம் வந்து அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ரோடு ஆனால் போடல. ஆனால் இதை பற்றி நாங்கள் அம்மா அழைப்புகள் கூப்பிட்டு கேட்குறப்ப தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. 2018 ரோடு போட்டாச்சப்பா அதனால் போட முடியாது சொல்லக்காட்டி நாங்கள் இப்போ இந்த ஊர் உள்ளா இதே வந்து பாலசுப்ரமணிய நகர், ஐயப்ப நகர், சபரி ஐயப்ப நகர், பழனியப்ப நகர், இன்னும் இங்கிட்டு சுற்றி இருக்கிற ஒரு 10 மேற்பட்ட கிராமங்கள் பூராமே சொல்லி இப்போ கருப்பூடி கட்டி இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இது சீக்கிரமாக அந்த 20 லட்சம் ரூபா சேங்ஷன் பண்ணி ரோடு போடுறோம்னு சொல்லி நமக்கு மேலே அதிகாரிக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு ரோடு போட்டு தரணும், சீக்கிரமாக ரோடு போட்டு தரணும். ஆனால் இங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வரமாட்டேங்குது, ஒரு ஆட்டோக்காரங்க வரமாட்டேங்கிறாங்க. ரொம்ப அந்த ரோடு மோசம்னு சொல்லி பாலசுப்ரமணிய நகர்னா ஐயோ ஆட்டோ வராது, இது வராது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த ரோட்டுனால. அதனால் சீக்கிரமாக அந்த ரோடு போட்டு தர சொல்லி எங்களுக்கு கேட்கணும். அதை கண்டிச்சு தான் இப்போ எல்லா பக்கமும் இந்த 10 கிராமங்கள்லேயும் கருப்பு கொடி கட்டி நாங்கள் இந்த போராட்டத்தை பண்ணிகிட்ருக்கிறோம், கட்டிகிட்ருக்குறேன். அதனால் வந்து இதை சீக்கிரமாக இது வேலையை செஞ்சு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நான் தமிழ் புலிகள் கட்சியிலிருந்து மேற்கு மண்டல செயலாளர், பேர் ஒண்டி வீரன். வணக்கங்க, என் பேர் தெய்வானிங்க. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் இந்த பாலசுப்ரமணிய நகரில் வசிச்சுட்டு இருக்கிறோங்க. நாங்கள் இங்கே தாராபுரத்தில் இருந்து பாலசுப்ரமணிய நகருக்குள்ளே வரணும்னா ஒரு 2 கிலோமீட்டர் ஆகுங்க. அந்த 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஊருக்கிட்ட வந்து பல கிராமங்கள் வசிச்சுட்ருக்கு. அந்த கிராமங்களுக்கு அதுக்கு இதுக்கு போகணும்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, குண்டும் குழியுமாகவே இருக்குதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டோன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான நடவடிக்கையும் காண அதுக்கு சான்சலான எந்த இது நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போகணுன்னாலும் ஒரு அத்தியாவசியத்துக்கு போகணும்னாலும் ரொம்ப முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோங்க. ஒரு வண்டி வாசியும் கூட வரமாட்டேங்கிறோம் அப்படிங்க. வெளியிலிருந்து உள்ளூருக்கு வர்றதுக்காக ஒரு ஆட்டோக்காரரை கூப்பிட்டாலும் கூட பாலசுப்ரமணிய நகர்னாலே எல்லாம் அலறாங்க. ஐயோ அந்த ரோடாக, அது வர முடியாது போக முடியாது, வந்துட்டு போனாலே வண்டி டேமேஜ் ஆயிடுதுங்க அப்படின்னு சொல்லி பயக்கிறாங்க. இதனால் நாங்கள் இப்போ அதுக்காக நாங்கள் எல்லோரும் இந்த பாலசுப்ரமணிய நகரில் இருக்கிற கிட்டத்தட்ட பக்கத்தாடி இருக்கிற கிராமங்கள் நாங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்காக கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்துகிறேங்க. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த ரோட்டை நல்ல முறையாக சீர்படுத்தி தரணும்னு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். இது மாதிரி பல இதெல்லாம் செஞ்சு கொடுத்தவும் செஞ்சவும் எங்களுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க. அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, இது ஊர் சனங்களே நீ கூடி மேலும் நாங்கள் கலவரம் நடக்கிறதுக்கு உள்ள நீங்கள் இது எங்களுக்கு போட்டு கொடுக்கணும், இல்லைன்னா போராட்டம் ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை கவர்மெண்ட்டும் இதை எங்களுக்கு பார்த்து ரெடி பண்ணி தரணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் சலுகை, பள்ளி தாளாளருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு ஏற்றுமதி செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இன்று தொடர்பு கொள்ளுங்கள். தேசத்தின் நம்பிக்கை தொடர்புக்கு 9414-11712 @ 7010029636.